फ्रेंड्स वेलकम टू माय चैनल कुकी कुकर लाइफ। सो इप्पो पाक्क पोर रेसिपी नलकडले सुंडल एप्पडी पण्णलाम अप्पडिनु पाक्कलाम वांगे। अदुक्कु मुन्नाडी नम्म चैनल इन्नुम नींग सब्सक्राइब पण्णल अप्पडिना फर्स्ट सब्सक्राइब पण्णिक्कोंगे, पक्कत्तुल इरुक्कर बेल ऐकानैयुम वंदु प्रेस पण्णिक्कोंगे। வாங்க இப்போ எப்படி செய்யலாம் அப்படிங்கறது பார்க்கலாம். இப்போ நிலக்கடலை சுண்டலுக்கு வேணுங்கற பொருள் வேக வச்ச நிலக்கடலை, கேரட் துருவி, ஒரு கேரட் துருவி வச்சிருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம் நல்ல ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிருக்கேன், சோ கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன், கொத்தமல்லி தழை எடுத்து வச்சிருக்கேன், கொஞ்சமா 2 பிஞ்ச் அளவு salt, ஏற்கனவே வந்து நிலக்கடலையில நான் வந்து salt போட்டு வேக வச்சிருக்கிறதுனால இதுல கொஞ்சமா வந்து salt வந்து எடுத்துர்க்கேன், மிளகாய் தூள் எடுத்து வச்சிருக்கேன், மிளகாய் தூள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்ல அப்படினா pepper வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம், அதுவும் நல்ல டேஸ்டா இருக்கும். அப்புறம் இதெல்லாம் mix பண்றதுக்கு வந்து கொஞ்சம் coconut oil வந்து எடுத்து வச்சிருக்கேன். சோ ஃபர்ஸ்ட் வந்து வேக வச்ச நிலக்கடலை, சோ அத வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல, கொஞ்சம் பெரிய பவுல் எடுத்துக்கோங்க mix பண்றதுக்கு வந்து, அப்பதான் வந்து கரெக்டா இருக்கும். சோ அந்த பவுல்ல போட்டுட்டு அடுத்து வந்து ஆனியன் வந்து போட்டுக்கலாம். அப்புறம் கட் துருவி வச்சிருக்கேன் ஒரு கேரட், அது கூடவே கருவேப்பிலை கொத்தமல்லி தழை ரெண்டையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே வந்து salt உம் அந்த chili powder உம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இது mix பண்றதுக்காக கொஞ்சமா வந்து coconut oil வந்து சேர்த்துக்கலாம். சோ இது கூட வேணும்னா நீங்க மாங்காவை கூட துருவி போட்டுக்கலாம், அதுவும் இன்னும் நல்ல டேஸ்டா இருக்கும். பீட்ரூட் துருவி போட்டுக்கலாம், அதுவும் நல்ல டேஸ்டா இருக்கும். நல்ல ஹெல்தியான ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிருச்சு. நீங்களும் டேஸ்ட் பண்ணி பாருங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி எப்படி இருந்தது அப்படின்றத நீங்களும் வந்து சொல்லுங்க. Thank you for watching. சோ இது வந்து உங்களோட நிலக்கடலை சுண்டல் வந்து ரெடி ஆயிருச்சு. நீங்களும் டேஸ்ட் பண்ணி பாருங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றது கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. சோ இன்னும் நம்மளோட வீடியோ நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல் ஐகானையும் வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க. Thank you for watching.